நேர்களே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது இருபத்தி எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து நான்கு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான பலன்களை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்பிடலாம் வணக்கம் சார் வணக்கம் பூம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய திமகி தன்னோ தந்தி பிரஷோதயான் பூவும் ஆதித்யாயஷ ஷ்ரோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இந்த வாரத்துக்கான பலன்கள் எப்படி இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பன்னெண்டு ராசிக்காரர்களும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பாங்க பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க சார் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அதாவது இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை வந்து சுப முகூர்த்தமாக இருக்குது தேய்பிரை சுப முகூர்த்தமாகவே இருந்தால் கூட அது நல்ல முகூர்த்தமாக பெண்களுக்கு உகந்த முகூர்த்தமாக அதே சமயம் குடும்ப வாழ்க்கைக்கு சிறந்த முகூர்த்தமாக அமையுது மாதிரி முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி வர்றதுனால குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஏன் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புக்கள் வந்து தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய ஒரு திதி ஏகாதசி திதி மாதிரி புதன்கிழமை சுபமுகூர்த்தம் இருக்குது வியாழக்கிழமை சிவராத்திரியும் இருக்குது பிரதோஷமும் இருக்குது சுபமுகூர்த்தம் இருக்குது அருமையான முகூர்த்தம் பொதுவாகவே பொன் கிடைத்தால் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை சிவராத்திரியாக இருக்குது பிரதோஷமாக இருக்குது சுப முகூர்த்தம் சேர்ந்து வருது அருமையான ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது தன்னுடைய வாழ்க்கையில் பெருமையான விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது அதாவது இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கரிநாளாக இருக்கிறதுனால முயற்சிகள் செய்யலாம் ஆனால் முடிவு பண்ணக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி நாலாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் பனிரெண்டு மாதங்களில் அமாவாசை வந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த கார்த்திகை மா மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நிறைய சிறப்புகளை சொல்லலாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசை என்னைக்கு மழை பெஞ்சிருவீங்களே அந்த மழையில் நீங்கள் நினைஞ்சீங்க அப்படின்னா புண்ணிய தீர்த்தங்கள் உங்கள் மேலே பூ மாறி புழிஞ்ச மாதிரியான ஒரு மிகப்பெரிய அமைப்பு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு நன்மையான விஷயம் வந்துட்டு இருக்கு சார் இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் இப்போ உங்கள் வாயால் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன சிறப்புகள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஸோ பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் பார்க்கலாம் முதலாவதா மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு சார் மேஷ ராசியை பொறுத்த உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அந்த சந்திர பகவான் இந்திர யோகத்தை கொடுக்கறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும் பெண்கள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி மன அமைதி அதாவது சிக்கலான சூழ்நிலை கூட தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி இதுவெல்லாம் கொடுத்துட்டு பெண்கள் சார்ந்த தொழில்துறை இருக்கும் இல்லையா பொதுவாக இப்போ தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் அதிகரிக்கும் பெண்கள் சார்ந்த தொழில் ஆழக நிலையமாக இருக்கலாம் மளிகை கடையாக இருக்கலாம் உணவு விடுதியாக இருந்துட்டு இருக்கலாம் கார்மெண்ட்ருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது அற்புதங்களும் நன்மைகளும் மிகுந்த இந்த வாரத்தில் மந்திரத்தின் தந்திரத்தை மனதில் கொள்வது நல்லதாக பெண்களுக்கு ரொம்பவே உகந்த ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது ரிஷபர் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை கஷ்டங்கள் விலகும் அதே சமயத்தில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஆடம்பரமான ஒரு மேன்மைகளும் நிச்சயமாகவே கிடைச்சிட்டு இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகும் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதன் வகையில் இருக்கக்கூடிய தேவை இல்லாத போட்டி பொறாமைகள் தேவையில்லாத எதிர்ப்புகள் தானாகவே விலகும் துறையில் உள்ளவர்களுக்கு தானாகவே வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் மூலமாக வருமானங்களும் தொழில் ரீதியான வகையில் வெகுமானங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் காலதேவன் சொல்லுகின்ற பூர்வ ஜென்மத்தை புரிந்து செயல்படுவது நல்லதாக இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் வந்து விலகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் மிகப்பெரிய அமைப்போடு சந்திர பகவான் வந்துட்டு இருக்கிறாரு அந்த சந்திர பகவான் தனஸ்தானத்தோடு இருக்கிறதுனால பெரிய பெரிய நன்மைகளை உண்மையாகவே சந்திக்க முடியும் பொதுவாகவே தைரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும் வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை தேடிக்க முடியும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமான தோல்விகளும் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட இயக்குநர் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மழை போன்ற மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய மாபெரும் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு அடிப்படை ஜாதகங்கள் சரியா இருந்ததுனா சாதகமாக இருந்ததுனா திடீர் பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உறவாக இருந்தாலும் பிரிவாக இருந்தாலும் உண்மையை உணர்ந்து செயல்படுவது நல்லதாக இருக்கும் மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றி நிறைஞ்சு ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கடக கடகராசிக்கு எப்படி இருக்கு கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும் பண வரவு மிகுதியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் திருமண பேச்சு உறுதியாகுது அப்படிங்கிறத விட கார்த்திகை மாசத்தில் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாக கூடிய வாய்ப்பு அறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த வாரத்தில் கடகராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாமட்டாலும் மன வாழ்க்கையில் பிரிவு வராதுங்கிற ஒரு உண்மையும் இந்த வாரத்தில் மென்மையாகவே தெரிஞ்சுக்கலாம் அற்புதம் மிகுந்த உண்மையும் மென்மையும் மிகுந்த இந்த வாரத்தில் விவசாய விதை பொருட்களை தானம் செய்வது நல்லதாக இருக்கும் திருமணம் பேச்சு உறுதியாகும் இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து அடுத்ததாக சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருவாரியான மதிப்பு பெருவாரியான சிறப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் கூட ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் கடந்த காலங்களில் இழந்த பொருள் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பணியாளர் நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய நம்பிக்கையான அதாவது உறவு அப்படிங்கிறத விட உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உறுதியோடு இருக்கக்கூடிய நல்ல பணியாட்கள் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல நீங்க வந்து அடுத்தவங்க கிட்ட அதாவது குறிப்பிட்ட நேரங்களில் பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லதா இருக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு கண்ணீர் ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் விருச்சிகை ராசிகிட்டிருக்கிறாரு அது சூரிய பகவானோட சேர்ந்து புத ஆத்திய யோகத்தோடு இருக்கிறாரு பொதுவாகவே விருச்சிகத்தில் புதன் இருந்தால் வீடு தேடி வெற்றி வரும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் நட்டமில்லாத நன்மைகளை நாள் முழுவதும் அப்படிங்கிறத விட இந்த வாரம் முழுவதுமே சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அதற்கும் மேலான சிறப்பு இந்த வாரம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால மருத்துவ தொலையிலிருந்து நோய் நொடியிலிருந்து விலகி வரக்கூடிய நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய நல்ல நல்ல செய்திகள் நல்ல செய்தி வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உயர் பதவிகள் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது கடந்த கால கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலை மோதும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்து மேலே பாசம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் இதுவரைக்கும் பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ வந்து பாசம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வம்சம் அப்படிங்கிற பேரில் அக்கறைகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் ஜீவன ஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேட்ட உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாளாக உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு அந்த உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பேர் வந்து ரெண்டு இடத்துல இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் அவங்க வேலை செய்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கான தகுதியோ அல்லது அவங்களுக்கான பதவியோ கிடைக்காம இருக்கும் அந்த மாதிரியான பதவிகள் இந்த வாரம் தேடி வந்து கிடைக்கக்கூடிய அல்லது உங்களை நாடி வந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இன்பம் என்பது இள வயதுக்கு மட்டுமே சொந்தம் அல்ல என்பதை தெரிந்து கொள்வது நல்லது உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு விருச்சக ராசியை ஜீவன ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு ஆண்களை விட மிகப்பெரிய வெகுமானம் கிடைக்கும் ஆண்களுக்கு மேலான உத்தியோகம் கிடைக்கும் ஆண்களுக்கு மேலான கௌரவம் கிடைக்கும் ஆண்களுக்கு மேலான வருமானங்கள் உயர் பதவிகள் கிடைக்கும் குறிப்பாக இது நாள் வரையில் வேலையில் இருக்கக்கூடிய அதாவது பெண்களுடைய உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகி மிகப்பெரிய சந்தோஷம் கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் இரண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்க முடியும் அந்த மாதிரி தங்க நகை வாங்குறது கூட வந்து பார்த்தீங்கன்னா கனத்த இதயத்தோடு அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஓம் ஸ்ரீ புவனேஸ்வரியை நம என்ற மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுது உச்சரிப்பது நல்லதாக இருக்கும் பெண்களுக்கு உகந்த ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இருக்கு தனுசராசிக்கு தனுசராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருந்தால் கூட சப்தம்தான அதிபதி அதாவது ஏழாம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் அதாவது விரயஸ்தானத்தில் சுப விரயத்தோடு இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் இருக்கிற வீட்டில் மராமத்து வேலை பண்றது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குறது அந்த புதிய வாகனம் கூட ஆடம்பரமான வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான எண்ணங்களும் இதற்கான முயற்சிகள் பெண்களும் பலிதமாகும் என்ன வந்து பெண்கள் சார்ந்த தொழில்துறை இருந்தால் கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா குறுந்தொழிலாக இருக்கிறது கூட வந்து பெருந்தொழிலாக மாறக்கூடிய அதற்கான யோசனைகள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கோம் யோசனை அப்படிங்கிறது முயற்சி அப்படிங்கிறது ஆசை அப்படிங்கிறது வெறுமனே முயற்சியோடு மட்டும் இல்லாமல் அது பலிதமாக கூடிய அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய அந்த தொழில் துறையில் வந்து புதிய சிந்தனைகளையும் புதிய ஒரு செயல்களையும் வந்து புகுத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய பக்குவம் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்கும் அடுத்ததா மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்தில் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி நீங்களே நினைச்சுக்குவீங்க இருந்தாலும் இந்த சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட சிம்ம ராசியில் சிம்மாசனம் போட்டு சந்திர பகவான் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாகவே அமையும் உலகத்தில் வந்து ஒரு சாரருக்கு சாதகம் ஒரு சாரருக்கு பாதகம் அப்படிங்கிறத பிரபஞ்ச விதி எல்லோருக்குமே எல்லா நேரமும் சாதகமாக இருக்காது எல்லோருக்குமே எல்லா நேரமும் இருக்காது ஆனால் இந்த வாரம் முழுவதும் வந்து மகர ராசிக்கு வந்து அதிகமாக இருக்கிற நவகிரகங்களில் பஞ்சமாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஜெயிச்சு வர முடியும் வீண் வம்பு வழக்கில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் உறவு சம்பந்தப்பட்ட வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அம்மன் சன்னதிக்கு திரு மஞ்சனத்தூள் தானம் செய்வது நல்லதாக இருக்கும் எந்த விஷயம் செய்ய தொடங்கினாலும் அது வெற்றியாகவே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையான வகையில் நீதியான வகையில் நன்மையான வகையில் ஏன் உண்மையான வகையில் தனம் புகழ் சேரக்கூடிய செல்வம் சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே கும்பத்தில் குரு இருந்திருந்தீங்களே குடும்பத்து மேல வந்து பாசம் அதிகமாக இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு பாசம் அப்படிங்கிற விட வெறித்தனமான ஒரு அன்பு இருந்துகிட்டு இருக்கும் அந்த குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி பஞ்சமாதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்கக்கூடிய என்ன அதிகரிக்கும் புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அதே மாதிரி மாணவிகளுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அக்கறை மிகுதியாகும் போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்கள் அதிகமாகக்கூடிய இந்த வாரத்தில் எல்லா நேரங்களிலும் முன்கோபம் வருவதை கட்டுப்படுத்துவது நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மீன ராசிக்கு எப்படி இருக்கு மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தவிடுபடியாகும் பெண்கள் மூலமாக அந்த எதிர்ப்புகளுக்கு ஒரு சிறப்புகள் கிடைக்கும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பெண்கள் வகையில் உங்களுக்கு அவமானமோ அல்லது வேறு வகையான பாதிப்பு விலகி வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய அடிப்படை தேவைக்கு மேலே ஆடம்பரமான தேவைகள் பூர்த்தியாகும் பொதுவாகவே அதாவது உலோகம் வைக்கிறவங்க தச்சு தொழில் செய்கிறவங்க மரவேளை செய்யறவங்க சிற்பம் தொழில் உள்ளவங்க பிரிண்டிங் தொழில் துறையில் உள்ளவங்க ஏற்றுமதியாளராக உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஏமாற்றமில்லாத இல்லாத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு உண்மையான வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது கடந்த காலங்களில் களவு போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்வது நல்லதா இருக்கும் வார வாரம் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீக ரீதியாகவும் நீங்க எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் சார் கார்த்திகை மாசம்ல வரக்கூடிய சனிக்கிழமையில மழை பெஞ்சதுதான் அதுல நம்ம நினைஞ்சோம்னா புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இது வந்து நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை எதுனால சார் புண்ணியம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் கேள்விப்படாத அறியப்படாத விஷயங்களை ஆன்மீகமாக சொல்வது தான் இந்த வார ராசி மற்றும் பரிகார நிகழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை பெய்கிற மழை அப்படிங்கிறத விட கார்த்திகை மாதம் அமாவாசை நாளில் வரக்கூடிய மழை வந்து உங்களுடைய மேனையில் படும் பொழுது உங்களுடைய அங்கத்தில் படும் பொழுது அந்த மழைக்கு மிகப்பெரிய புண்ணியம் வந்துட்டுருக்குது ஒரு சில புண்ணிய சேத்திரங்களில் குளிக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்குது மிகப்பெரிய நன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான புண்ணிய சேத்திரங்களில் குளித்த மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த சாதாரண மழை நீர் கிழந்துட்டு இருக்குது அப்படிங்கறது உண்மை இப்போ நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா காசிபோ ராமேஸ்வரம் போ இந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னோம்னா அதுக்கெல்லாம் போகிறதுக்கு வசதி இல்லை அல்லது வசதி இருந்தால் கூட என்னுடைய உடம்பு ஒத்து வரல எனக்கு நோய் நொடி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து தானாகவே எந்த ஒரு மனுஷாலுக்கு தோஷம் அதிகமாக இருக்குதோ அந்த மனுஷாலுக்கு அவருடைய ஜாதகத்தில் யோகம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் விருப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் கார்த்திகை மாதம் அம்மாவாசை வெளியில போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு அந்த கார்த்திகை மாதம் அமாவாசை மேனி நலையப்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய நீக்கப்படுகிற மிகப்பெரிய அசாத்தியமான ஒரு ஆன்மீகம் இந்த கார்த்திகை மாசத்துக்கு அற்புதம் எடுத்துக்கணும் அப்படின்னா தேவர்கள் அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த மலையை வந்து பார்க்கக்கூடிய கார்த்திகை மாசம் அமாவாசை பூமியை நோக்கி அந்த வருண பகவானை வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அவங்களுடைய பார்வை படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய திஷ்டியாக இருந்தாலும் சரி வேறு வகையான பாதிப்புகள் இருந்தாலும் சரி அல்லது தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களாக இருந்தாலும் சரி அது கொஞ்சமாவது குறையக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை சிறப்பாக கொடுக்குது இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மார்கழி மாதம் அப்படிங்கிறது புண்ணிய மாதமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருக்கிறோம் அதனால் அந்த மாதிரி அமைப்புள்ள இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து இந்த மாதிரியான மலையில் நிலையிறது மலையில் நிலையிறது அப்படிங்கிறதுக்காக குதர்க்கமாக இன்றைக்கி நிறைய பேர் மலையில் வந்து வீடே மிதங்கு நினைக்க வேண்டாங்க அதாவது பொதுவாக மலையில் நலையுது அப்படிங்கிறது சாத்தியம்தான் ஆனால் மலையில் வந்து வீடே மிதங்குது அப்படிங்கிறது தன்னுடைய அறியாமையால் இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு மனையடி சாஸ்திரம் வந்து சரியான வகையில் கடைப்பிடிக்காம நம்ம தவறுதலாக விலை குறைவாக இடம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நம்ம சாஸ்திர ரீதியாக இருக்கக்கூடிய உண்மைகள் மறைக்கப்பட்டு நாம வந்து கிடைக்கிற ஏரியில் வந்து கிடைக்கிற இடத்துல வந்து வீடு கட்டுறதுனால இந்த வில்லங்கம் வந்திருக்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிபோடு அதே சமயத்தில் பக்குவத்தோட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாக மனையடி சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குது எந்த பூமியாக இருந்தாலும் அந்த பூமியில் வந்து பண்ணம் இருந்தால் அங்க வீடு கட்டாத அதே மாதிரி ஆறு ஏரி குளங்களை வந்து மறைச்சி வீடு கட்டிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பாவம்னு சாஸ்திரமே சொல்லியிருக்குது நாம் அதையெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டு இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அக்னி மூளை வீர வைக்கிற மூளை எல்லாவற்றுக்கும் மேலே குபேர மூளை அப்படின்னு நம்ம கவனத்தை செலுத்துறதுனால தான் இன்றைக்கி தேவையில்லாத ஒரு தடுமாற்றம் இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் திரும்பவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்கள் கிட்ட எங்களுக்கு பிடிச்சதே எதாவது சார் ப்ராக்டிக்கலான விஷயமும் நீங்க வந்து ஆன்மீக ரீதியாக சொல்வீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மழையில் நினைஞ்சா புண்ணியம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா எங்க எங்க வீடே மிதக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேள்வி எல்லாம் எழுப்புவாங்க ஆனால் அதை ரொம்ப சரியாக சொன்னீங்க நம்ம கட்ட வேண்டிய இடத்தை விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் வீடு கட்டக்கூடாதோ அங்கே வந்து நம்ம கட்டிகிட்டு இருக்கிறதுனால இந்த தண்ணி பிரச்சனைலாம் வருதுன்னு ஸோ கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் வரக்கூடிய மழையில் நினைஞ்சால் என்ன மாதிரியான புண்ணியங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத எங்களுக்காக சொன்னீங்க சார் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்கள் நாங்கள் உங்கள் கிட்டேருந்து கற்றுக்குறோம் அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஏரியில் வீடு கட்டினா லாரியில் தண்ணீர் எடுக்கணுங்கிற விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழம் ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பன்னெண்டு ராசிக்கான பொதுவான பலனை சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் வந்து தீர்த்து வச்சாங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நிகழ்ச்சியும் உங்க எல்லாருக்குமே வழக்கம் போல ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் ஸோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சர்க்கிட்ட பர்சனலாக உங்களுடைய ஜாதகத்தை காட்டணும் காட்டி அதில் இருக்கக்கூடிய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமாக சார்கிட்ட தொலைபேசி மூலியமாவே உங்களுடைய ஜாதகத்தை பற்றி சொல்லி அதில் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒருமுறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெளிவரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க இன்கேஸ் டிவில பார்க்க மறந்துட்டீங்கன்னா எந்த நேரம் ஆனாலும் யூடியூப்ல நீங்க பாக்கலாம் விடு அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்